வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்த அநீதிகளை நாம் மீட்டி பார்க்கின்ற பொழுது அது ஆறாவது ஒரு வடுவாக மனங்களில் பதிந்திருக்கின்றதைத்தான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றது. இவ்வாறான வடுக்களை தாண்டித்தான் நாம் இன்று இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை அரசியல் தீர்வு கோரி தமிழ் மக்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு நிரந்தர தீர்வு என்பது இல்லை. என்னதான் செய்தாலும் ஆனால் அவர்களுக்கான ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைப்பதில்லை. உதாரணமாக நிறைய விடயங்களை சொல்லலாம். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்வு இல்லாமல் அந்த ஒரு விடயம் கிடப்பில் இருக்கின்றது. அதையும் தாண்டி தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றது, பௌத்தமயமாக்கப்படுகின்றது, சிங்களமயமாக்கல், சிங்கள குடியேற்றால், இப்படி நிறைய விடயங்கள் இங்கிடம் பெறுகின்றது. தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் சிங்களர்களுடைய தலங்களாக மாறுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு மீண்டும் போராட்டங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்களை நாம் செய்தால்தான் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்று வரைக்கும். காரணம், எங்களுடைய அரசியல் தீர்வினை நோக்கி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை இது இவ்வாறே இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்க போனால் கடந்த 4 தேதி இடம்பெற்ற 74th சுதந்திர தினம் அன்று நடந்த சம்பவங்கள் என்ன? தமிழ் மக்கள் மீது பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், அதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் தொகுப்பாகத்தான் நாம் இன்று இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். சுதந்திர போராட்டத்தின் போது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். கடந்த 4 தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழர் தாயக பகுதிகளில் கரிநாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் தமிழர்கள் மீது அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் போராட்டத்தை அடக்கி தாக்குதல் நடத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் ராக்கிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பான வாய்மொழி மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 76th சுதந்திர தினத்தன்று பாதுகாப்பு படையினர் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ருத்ரகுமாரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதான தமிழ் அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஜ் நிர்மலநாதன் தாக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டு போராட்டக்காரர்களை கலைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்துடன் தொடர்புடைய 5 பல்கலைக்கழக மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர் என்றும் சொல்லி இருக்கிறார். இவ்வாறான தாக்குதல்கள் அடக்குமுறைகளை தடுக்கவும் தாக்குதல் மேற்கொண்டவர்களை தண்டிக்கவும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது என்ற விடயத்தை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் புலிகளுடன் சண்டைகள் மூலம் பட்சத்தில் இலகுவாக நகர்ந்தது ஜால் தலைநகரையும் அங்கு நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளின் தலைமையையும் கைப்பற்றும் திட்டத்துடனேயே இந்திய படையினர் ஜால் கோட்டையில் நிலை கொண்டிருந்தனர். அக்டோபர் 11th நள்ளிரவு இந்திய படையினர் மேற்கொண்டிருந்த பாராசூட் தரையிறக்க தாக்குதல் நடவடிக்கை மட்டும் இந்திய படையினர் நினைத்தபடி வெற்றிகரமாக முடிந்ததால் அவர்களது எண்ணம் ஈடேறியிருக்கும். ஆனால் புலிகளின் எதிர்த்தாக்குதலும் அதில் புலிகள் அடைத்து வெற்றியும் இந்திய படையினருக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய படையினர் தமது ஜால் முற்றுகையின் 2 கட்டத்துக்கு செல்வது முற்பட்ட போதிலும் அதுவும் அவர்களுக்கு ஈடேறவில்லை. ஜால் கோட்டையிலிருந்து நகர்வினைக்கு நோ மேற்கொண்டு ஜால் நகரை கைப்பற்றுவதும் அவர்களுக்கு முடியாது போயிருந்தது. ஜால் கோட்டை வாயில்களை அடுத்து புலிகள் அமைத்திருந்த பலமான கட்டவுட் நிலைகள்
இந்திய படையினரின் எந்த ஒரு நகர்வினையும் சாத்தியமற்றதாக்கியது. ஜால் கோட்டையிலிருந்த இந்திய படையினர் வெளியேறிய முடியாது, அது தவிர்த்ததானது, அவர்கள் ஒரு முற்றுகைக்குள் உள்ளனானது போன்ற ஒரு பீதியை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஜால் கோட்டைக்குள் அடிக்கப்பட்ட நிலையில் இருந்த இந்திய படையினரை பொறுத்தவரையில் இது போன்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு முன்னப்போதுமே ஏற்பட்டதில்லை. முகாம் ஒன்று பூரண முற்றுகைக்குள்ளாகி அந்த முகாமுக்குள் அடைக்கப்பட்டிருந்த அனுபவம் இந்திய படையினருக்கு முன்னப்போதும் ஏற்பட்டதே இல்லை. அதுவும் வேற்று நாடொன்றில் இது இவ்வாறு அனாதரவாக விடப்பட்டது போன்றது ஒரு நிலை அவர்களை கதிகலங்க வைத்திருந்தது. போதாதற்கு கோட்டையில் தங்கியிருந்த ஸ்ரீலங்கா படையினரும் புலிகள் பற்றியும் தமிழ் மக்கள் பற்றியும் இந்திய படையினர் பயத்தை அதிகரிப்பது போன்ற கதைகளை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த இந்திய படையினர் ஜால் கோட்டையில் இருந்து ஒரு காரியத்தை மட்டும் ஒழுங்காக செய்தார்கள். ஜால் நகரில் உள்ள மக்கள் குடியிருப்புகளை நோக்கி சகட்டு மேனிக்கு ஷெல் தாக்குதல்களை மேற்கொண்டனர். அங்கிருந்த ஸ்ரீலங்கா படையினரும் அதற்கு உற்சாகம் வழங்கினர். நூல் விளைவு பல தமிழ் மக்கள் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள், நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டன. தமிழ் மக்கள் மறுபடியும் ஒரு அகதி வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கு நிர்பந்தமாக்கப்பட்டனர். ஜால்குடாவை கைப்பற்றுவதற்கும் ஜால் கோட்டையில் உள்ள அடைக்கப்பட்ட நிலையில் புலிகளை முற்றுகைக்குள்ளாக்கியிருந்த இந்திய படையினை மீட்பதற்கும் புலிகளை ஒழிப்பதற்கும் என்று இந்திய படையினர் பலாளியிலிருந்து பல முனைகளிலும் நகர்வுகளை ஆரம்பித்தது பற்றி ஏற்கனவே விரிவாக பல வழிகளில் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார். ஒரு பாதையூடாக நகர்வினை மேற்கொண்ட இந்திய படையினரின் ஒரு பிரிவு உரும்பிராய் பிரதேசத்தை வந்தடைந்த போது மற்றொரு அனர்த்தம் நிகழ்ந்திருந்தது. பாதையூடாக நகர்வினை மேற்கொண்டிருந்த இந்திய படையினர் புலிகளின் கன்னிவெடி தாக்குதலுக்கு இலக்கானார்கள். அதைத் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் படுகொலைகளின் அத்தியாயம் ஒன்று தமிழ் மக்களின் இரத்தத்தினால் எழுதப்பட்டது. கன்னிவெடி சத்தத்தை அடுத்து இந்திய ராணுவத்தினரின் கண்களில் பட்டவர்களெல்லாம் சுட்டுக் கொன்றார்கள். பாலியல் வன்முறை சம்பவங்கள் பலவும் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அச்சத்தின் காரணமாக வீடுகளை பூட்டிவிட்டு வீட்டுக்குள்ளேயே மறைந்திருந்தவர்களை கதவுகளை உடைத்துக் கொண்டு உட்சென்ற இந்திய படையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உரும்பிராய் பிரதேசத்தில் ஒரு 93 வயது மூதாட்டி உட்பட 4 பெண்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டுக்குள் புகுந்த இந்திய படையினர் அங்கிருந்த 4 பெண்களையும் கொடூரமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நோய் காரணமாக படுக்கையில் இருந்த மூதாட்டி கட்டிலில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். மற்ற இளம் பெண்களின் சடலங்கள் வீட்டின் பின்பகுதியில் இருந்து பின்னர் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. உரும்பிராய் சந்திக்கு வடக்கே 50 ஜார் தொலைவில் இலங்கை திருச்சபைக்கு எதிரே இருந்த பொன்னம்பலம் என்பவருக்கு சொந்தமான வீடொன்றுள் அயலில் வசித்த சிலர் அடைக்கலம் தேடிச் சென்றிருக்கிறார்கள். ஆசிரியரான பஞ்சரத்னாச்சரம் என்பருடைய குடும்பம் வேம்படி மகளிர் கல்லூரி மாணவியாக பிரேமா, அவரது தாயான திருமதி சின்னத்துறை போன்றவர்களும் அந்த வீட்டில் தஞ்சமடைந்திருந்தார்கள். பொன்னம்பலத்தின் குடும்பத்தினர் மற்றும் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் என்று மொத்தம் 11 பேர் அங்கு தங்கியிருந்திருக்கிறார்கள். அந்த வீட்டை சூழ்ந்து கொண்ட இந்திய படையினர் வீட்டில் தங்கியிருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். வெளியே வரவிட்டால் வீட்டையே குண்டு வீசி தகர்த்துவிடப் போவதாகவும் எச்சரித்திருந்தார்கள். ஒற்றை எடுத்து அதை இரண்டாக கிழித்து அங்கு வெள்ளைக்கொடி காட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பொன்னம்பலம் அந்த கொடியை கையில் ஏந்தியபடி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் வெள்ளை கொடி ஒன்றை. ஆனால் அவரை தொடர்ந்து வீட்டில் இருந்த மற்றவர்களையும் வெளியே வர ஃபயர் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தவர்களை நோக்கி துப்பாக்கி வெட்டுகள் தீர்த்தப்பட்டன. திருமதி சின்னத்துறை, பொன்னம்பலம் தவிர மற்றவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். சின்னத்துறையின் கணவர் தனது மனைவியும் மகள் பிரேமாவையும் பாதுகாப்பாக பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உரும்பராய் சரிந்திருந்து தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவ்வாறான அநீதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. உரும்பிராய் வடக்கில் பல்கலைக்கழக மாணவியான அம்பிகா தன்னுடைய தாயார், வயதான பாட்டி, மலையகத்தைச் சேர்ந்த வேலைக்காரர் போன்றவர்களுடன் தங்கியிருந்தார். அவர்கள் தங்கியிருந்த வீட்டை நோக்கி இந்திய படையினர் யுத்த தாங்கி ஒன்று மிகுந்த இரைச்சலுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த தாங்கியின் பின்னே ஆயுதம் தரித்த இந்திய படை ஜாம்பவான்கள் அணிவகுப்பு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்களில் கொலைவரி தாண்டவம் ஆடியது என்பது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை இந்த காலத்தில் ஞாபகப்படுத்துகின்ற விதமாக வரான அனுதிகள் இருக்கின்ற ஒரு விடயத்தையும் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாம் சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.